வணக்கம் மக்களே, அன்பை உறுத்தாக்கி பண்புடன் பயணிக்கும் அனைத்து இனிய உறவுகளுக்கும் அன்பான வணக்கம். நினைவுகள் பல கோடி, நிரந்தரம் ஒரு நொடி. நம்மளுடைய வாழ்க்கை என்றுமே நிரந்தரம் ஒரு நொடி தான். அந்த ஒரு நொடியில நம்மளுடைய வாழ்க்கை எப்படி திசை மாறினாலும், எந்த கோணத்தில் திசை மாறினாலும் எதிர்கொண்டு தன்னம்பிக்கையுடன் வாழ்வதே வாழ்க்கை. தன்னம்பிக்கை என்பது நமது உயிருக்கு சமமான ஒரு விஷயம் அப்படிங்கிறத நீங்க என்றும் மறக்காமல் உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை தொடருங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான நிகழ்வு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ராஜராஜ சோழன் அரண்மனையில் சமையல் பெண்ணாக இருந்த தங்கம்மாள் கதையை நம்ம முதல்ல போட்டிருந்தோம். அந்த கதைக்கு நிறைய வரவேற்பு இருந்தது, நிறைய உற்சாக வரவேற்பு இருந்ததுன்னு கூட சொல்லலாம். அதோட பாட்டு போடுங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. தங்கம்மாள் டு வாராகியம்மன், வாராகியம்மன் டு ராஜராஜ சோழன் ஒரு கதையை நம்ம சொல்லியிருந்தோம். அந்த ஒரு விஷயத்துக்கு நிறைய வரவேற்பு இருந்தது, அதோட பாட்டு போடுங்கன்னு எல்லாருமே கேட்டிருந்தீங்க. அதோட பார்ட் ஒன் பார்க்காதவங்க நிச்சயம் நான் வந்து இங்கே கீழே ரிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பாக நீங்கள் போய் பார்ட் ஒன் பார்த்துட்டு இந்த பார்ட் டூ பாருங்க, அப்போதான் உங்களுக்கு புரியும். நிறைய விஷயங்கள் உங்களுக்காக இந்த நிகழ்வில் காத்துட்டு இருக்கு. வாங்க மக்களே போகலாம். தங்கம்மாள் இறந்ததுக்கு அப்புறம் தங்கம்மாளுடைய இறுதிச் சடங்கு அவருடைய இல்லத்தில் நடைபெறுது. அந்த இறுதிச் சடங்குல ராஜராஜ சோழன் அவர்கள் கலந்துக்கிறாங்க. என்னதான் தங்கம்மாள் தவறு செய்திருந்தாலும், உப்பிட்டவரை உள்ளளவும் நெனை அப்படிங்கிறத மனதில் கொண்டு தன்னுடைய பணிப்பெண் தங்கம்மாளுக்கு நிறைய விஷயங்களும் இறுதிச் சடங்குகளும் ராஜராஜ சோழன் அரண்மனையிலிருந்து கௌரவமாக கொண்டு வந்து அந்த இறுதிச் சடங்குகளை நடத்துகிறாங்க. இந்த இறுதிச் சடங்கு முடிந்ததுக்கு அப்புறம் அவங்களுடைய குடும்பத்திற்கு ஆறுதல் சொல்லிட்டு, அவங்க குடும்பத்துக்கு தேவையான விஷயங்களை செஞ்சுட்டு ராஜராஜ சோழன் அவர்களோட குடும்பம் அவருடைய அரண்மனைக்கு போறாங்க. அந்த அரண்மனைக்கு போனதுக்கு அப்புறம் அரண்மனையில நிறைய அமானுஷங்கள் நடக்க ஆரம்பிக்குது. ஆமாங்க, அன்று இரவே அரண்மனையில பெரிய ஒரு அமானுஷம் நடக்குது. அவங்களுடைய சமையல் அறையில, அரண்மனையுடைய சமைக்கும் இடத்துல பெரிய பெரிய ஒரு அமானுஷ நிகழ்வுகள் நடைபெறுது. பாத்திரங்கள் தானாகவே கீழே விழுவதும், பாத்திரங்கள் உருண்டு போவதும், சமையல் செய்யும்பொழுது உப்பு அதிகமாகவதும், காரம் அதிகமாகவதும், இப்படி நிறைய விஷயங்கள் நடைபெறுது. என்றைக்குமே சமையல் அறையில் நடக்காத விஷயங்கள் நடக்கிறதுனால அங்கே வேலை செய்யக்கூடிய சமையலாளர்கள் ரொம்பவே அதிர்ச்சி அடைந்து அரண்மனையில் இருக்கிறதுக்கே பயப்படுறாங்க. அந்த ஒரு விஷயத்தை போய் நம்ம ராஜா கிட்ட சொல்லுவோம், ராஜராஜ சோழன் ஐயா கிட்ட சொல்வோம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு விஷயத்தை அவர்கிட்ட எடுத்துகிட்டு போகிறாங்க. அவர்கிட்ட இந்த விஷயத்தை எடுத்துகிட்டு போனோடனே அவர் இந்த ஒரு விஷயத்தை பெருசா எடுத்துக்கல. ஏன்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு விஷயம், சமையல் அறையில பாத்திரங்கள் விழுவதும், நிறைய உப்பு அதிகமாகவும் காரம் அதிகமாகவும் இயற்கையான விஷயம், நீங்க பயப்பட வேண்டாம். நீங்க போய் சமையல் அறையில உங்களுடைய பணிகளை தொடருங்க, எல்லாமே நல்லதே நடக்கும். வாராகியம்மன் துணை இருப்பாங்க, நிச்சயம் வந்து நமக்கு நல்லதே நடக்கும். வாராகியம்மனை வணங்கிட்டு நீங்க சமையல் அறைக்கு போங்க அப்படின்னு சொல்றாங்க. இவங்க நேரா அரண்மனையில் இருக்கக்கூடிய வாராகியம்மன் ஆலயத்துக்கு போறாங்க. வாராகியம்மனை வழிபட்டுட்டு சமையல் அறைக்குள்ள போறாங்க. சமையல் அறைக்குள்ளே போனதுக்கப்புறம் நிறைய நிகழ்வுகள் மறுபடியும் நடக்க ஆரம்பிக்குது. இரவில் தங்கம்மாள் நடமாடுறதையும் மக்களால் கவனிக்க முடியுது. தங்கம்மாள் நடமாடுறதை பார்த்த மக்கள் அதிர்ச்சி அடைகிறாங்க. தங்கம்மாள் இங்கே தான் இருக்காங்க அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. தங்கம்மாளுடைய உருவத்தை பார்த்த அங்குள்ள சமையலாளர்கள் ரொம்ப அதிர்ச்சி அடைகிறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நள்ளிரவில் எல்லாரும் தூங்கிட்டு இருக்க சமயத்தில் அடுப்பு எரியற சத்தமும், அதாவது உலை கொதிக்கிற சத்தமும் அவங்க காதில் விழுகுது. அதை கேட்டு அதிர்ச்சி அடைந்தவங்க எந்திரிச்சு வந்து பார்க்கும்போது ஒரு உருவம் அடுப்பில் தன்னுடைய காலை வச்சு சமைச்சிட்ருக்காங்க, கால் எரிஞ்சிட்ருக்கு, உலை கொதிச்சிட்ருக்கு. இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த அந்த மக்கள் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வராங்க. காலையில் எழுந்த உடனே ராஜராஜ சோழன் அரண்மனையில் இருக்கக்கூடிய ராஜராஜ சோழன் இருக்கைக்கு எல்லாரும் பறந்து போகிறாங்க. அங்கே போய் ராஜராஜ சோழன் அவர்கிட்ட முறையிடுறாங்க. இப்படி ஒரு விஷயம் நடக்குது, எதற்காக? இது தங்கம்மாளுடைய ஆத்மாவாக தான் இருக்கும், தங்கம்மாள் எதற்காக இங்கே வரணும்? தங்கம்மாள் தான் இறந்துட்டாங்களே, அவங்க வந்து கடவுளோட ஒரு கிருபியால் இறந்துருக்காங்க, அவங்க எதுக்கு இங்கே வர்றாங்க, அவங்க எதுக்கு இப்படி ஒரு விஷயத்தை பண்ணணும், அமானுஷ்யங்கள் நிகழ்த்தணும் அப்படின்னு கேட்குறாங்க. ராஜராஜ சோழன் அவர்கள் சொல்கிறாங்க, யாரும் பயப்பட வேண்டாம், இன்று இரவு என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம அடுத்த கட்ட லெவலுக்கு போகலாம். இன்று இரவு நானே நேரடியாக சமையல் அறைக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜராஜ சோழன் அவர்கள் வந்து இவங்களை போக சொல்லிடுறாங்க. காலை உணவு ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாங்க. காலை உணவு செய்வதற்காக சமையலாளர்கள் வந்து சமையல் அறைக்கு போகிறாங்க. காலை உணவிலும் அதே மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குது, உப்பு அதிகமாகுவதும், காரம் அதிகமாகுவதும், எல்லாருக்கும் வாந்தி மயக்கம் இந்த மாதிரி விஷயங்கள் வர்றதும், உணவை பரிமாறும் பொழுது நிறையா முடிகள் இருப்பதும், இந்த மாதிரி விஷயங்கள் நடைபெறுது. இதை பார்த்து ராஜராஜ சோழனும் கொஞ்சம் சந்தேகம் எழுது, இப்படியெல்லாம் நம்ம அரண்மனையில் நடக்காதே, நல்லா சுத்தமாக தானே சமைப்பாங்க, நல்லா சமைத்து கொடுக்கக்கூடிய சமையலாளர்கள் தானே நம்ம வச்சுருக்கோம், ஏன் இப்படி நடக்குது, இதை என்னென்னு நம்ம பார்க்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. அதற்காக ராஜராஜ சோழன் அவர்கள் வந்து ஒரு ஸ்பெஷல் பூஜையை ஏற்பாடு பண்ணுறாரு. வாராகியம்மனுக்கு, தன்னுடைய அரண்மனையில் இருக்கக்கூடிய வாராகியம்மனுக்கு ஒரு பெரிய பூஜை செய்வதற்காக நிறைய புரோகிதர்களை கூப்பிடுறாங்க. நிறைய பேர் வந்து பூஜையை ஆரம்பிக்கிறாங்க. அன்று இரவு பூஜைக்கான வேலைகள் நடைபெறுது. பூஜைக்கான வேலைகள் நடைபெறும் பொழுது தான் அவங்களுக்கு ஒரு அதிர்ச்சி சம்பவம் ஏற்படுது. வாராகியம்மன் அங்கே இல்லை, அந்த ஒரு ஆலயத்தில் வாராகியம்மன் இல்லை அப்படிங்கிறத புரோகிதர் சொல்கிறாங்க. அதிர்ச்சி அடைந்த
நம்மளுடைய அரசர் என்ன பண்றது அப்படிங்கறது புரியாம, இது எப்படி நிகழ்ந்தது, எதனால நிகழ்ந்தது அப்படின்னு ஒண்ணும் புரியாம ரொம்ப குழம்பி போறாரு. இதுக்கு என்ன விஷயம், கண்டுபிடிச்சு ஆகணும், வாராகியம்மனை கொண்டு வந்து உட்கார வச்சு ஆகணும் அப்படிங்கிற முடிவுக்கு அவர் வராரு. புரோகிதர்கள் சொல்றாங்க, நீங்க வாராகியம்மனை உட்கார வைப்பதற்கு முன் நீங்க எடுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க இங்க நடமாடுற தங்கம்மாளை பத்தி நீங்க கண்காணிக்கணும். தங்கம்மாளுடைய ஆத்மாவை நம்ம கண்ட்ரோல் பண்ணி, தங்கம்மாளுடைய ஆத்மாவை இந்த இடத்த விட்டு நம்ம அனுப்புனாதான் வாராகியம்மனை கொண்டு வந்து உட்கார வைக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அதற்கு அவங்க கேட்குறாங்க, அரசர் கேட்ட ஒரே கேள்வி, தங்கம்மாளுடைய ஆத்மா என்ன ஒரு பெரிய விஷயம், அங்கம்மாளுடைய ஆத்மாவை விட பல மடங்கு சக்தி கொண்டவள் வாராகி. இந்த உலகத்தையே அகில ஆண்டத்தையே ஆளக்கூடிய ஒரு நாயகி, அந்த நாயகியை எப்படி வர முடியாமல் தங்கம்மாள் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு புரோகிதர் சொன்ன ஒரு வார்த்தை, வாராகியம்மன் சக்தி உள்ள அம்மன், வாராகியம்மன் ஆயிரம் கண் கொண்டவள், ஆராகியம்மன் ஒரு தீய சக்தியை அழிக்கக்கூடிய ஒரு சக்தி கொண்டவள், ஆனால் தீய சக்தி இருக்கும் இடத்துல இருக்க எந்த தெய்வமும் விரும்பாது, தெய்வமாக பார்த்து தான் ஒதுங்கி நிற்கிறதே தவிர இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து தெய்வம் பெருசா தங்கம்மாள் பெருசா அப்படிங்கிற கதை பெருசு கிடையாது, தீய சக்தி இருக்கும் இடத்துல தெய்வம் இருக்க விரும்பலை, துஷ்டனை கண்டால் தூர விலகு அப்படின்னு சொல்லி வாராகியம்மன் விலகி இருக்காங்க அவ்வளோதானே தவிர, அது மட்டும் இல்லை உங்களுக்கு தங்கம்மாளால் எந்த ஆபத்தும் வராமல் வாராகியம்மன் நிச்சயம் காப்பாற்றுவாள் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லி புரோகிதர் முடிக்கிறாரு. இந்த ஒரு விஷயத்தை கேட்ட அரசர், இன்று இரவு நம்ம தங்கம்மாளுடைய ஆத்மாவை கண்காணிக்கிறோம் அப்படிங்கிற முடிவெடுத்து தங்கம்மாளுடைய ஆத்மாவை கண்காணிப்பதற்காக ஒரு படையை அமைக்கிறாரு. தன்னுடைய குழுவை கூட்டிக் கொண்டு அந்த சமையல் அறைக்கு போறதுக்காக ஆயத்தம் நடைபெறுது. அதற்கு ஒரு புரோகிதரும் கூட்டிட்டு போறதுக்காக தீர்த்தத்துடன் அவங்க ரெடியாக இருக்காங்க. அப்படி ரெடியாக இருக்கும் பட்சத்தில் சமையல் அறையிலிருந்து ஒருத்தர் ஓடி வர்றாரு, இப்போ தங்கம்மாளுடைய ஆத்மா இப்போ உட்கார்ந்துருக்கு சமையல் அறையில், இப்போ வந்தீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. எல்லாருமே அதிர்ச்சியாகி உறைந்து போய் ஒரு நிமிஷம் நிக்கிறாங்க. அப்படி நிற்கும் பட்சத்தில் நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்ட அரசருக்கு அதிர்ச்சி மேல அதிர்ச்சியும், அரசருக்கு மயக்கமே வந்து மயக்கமடைந்து கீழே விழுகிறாரு. அவருக்கு அந்த தீர்த்தத்தை கொடுத்து அந்த தீர்த்தத்தை தெளித்து அரசரை ஓய்வெடுக்க வச்சுட்டு புரோகிதருடன் அந்த குழு வந்து அந்த இடத்த போய் பார்க்கறதுக்காக போறாங்க. அந்த இடத்துக்கு போன எல்லாருக்குமே பெரிய அதிர்ச்சி, ஏன்னா பார்த்தீங்கன்னா தங்கம்மாளுடைய ஆத்மா உக்கரமாக முடியை விரித்து வைத்து கோலத்தில் அங்கே நிற்கிறத பார்த்த எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அந்த தீர்த்தத்தை எடுத்து புரோகிதர் அந்த ஆத்மா மேலே வீசுறாரு. ஆனால் அதுக்கு கட்டுப்படாத அந்த ஆத்மா ரொம்ப ஆக்ரோஷமாக, ரொம்ப கோபமாக, ரொம்ப உக்கரமாக, ரொம்ப ஆக்ரோஷமாக நிற்கிது. அதற்கு புரோகிதர் தன் ஆத்மாவை பற்றி ஒரே ஒரு கேள்வி கேட்குறார், ஏன் வாராகியம்மன் இங்கே இல்லை, வாராகியம்மனுக்கு கண்டிப்பாக சக்தி இருக்குது, உன்னை அழிக்கக்கூடிய சக்தி இருக்குது, ஏன் உன்னை அழிக்கலை அப்படிங்கிற கேள்வியை அவர் கேட்குறாரு. அதுக்கு தங்கம்மாள் சொல்லக்கூடிய பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, என் இறப்புக்கு காரணம் வாராகியம்மன், என்னை வந்து நான் செய்த தவறுக்கு நான் பிறரை கொன்றக்கூடாது, நான் உயிரோடு இருந்தால் பல உயிர்கள் போகும் அப்படிங்கிறதுனால என்னுடைய உயிரை பறித்த வாராகியம்மன் எனக்கு சொன்ன ஒரு வார்த்தை இறுதியாக என்ன தெரியுமா, நீ இருக்கும் இடத்தில் நான் வந்து உங்களை தொந்தரவு செய்ய மாட்டேன், உன் உயிரை பறித்து விட்டேன், என்னதான் இருந்தாலும் நீ எனக்கு வந்து சேவை செஞ்சுருக்க, எனக்கு பூஜை செஞ்சுருக்க, அதனால் நீ இருக்கும் இடத்தில் நான் வந்து உனக்கு தொந்தரவு பண்ண மாட்டேன், நீ அரண்மனையில் சமைத்து அரண்மனையில் நிறையா பேருக்கு உன் கையால் பரிமாறி இருக்கிற அந்த ஆசைகளும் அந்த உணர்வுகளும் இன்னும் உன் உடம்பில் இருக்கு, அந்த ஆசையோட உணர்வோட நீ அரண்மனையில் சமையலறையில் வளமரலாம், ஆனால் உன்னால் யாருக்கும் எந்த ஆபத்தும் வரக்கூடாது அப்படிங்கிறத நீ சத்தியம் பண்ணி கொடு, நான் இங்கே இருக்கம்மா இருந்து உனக்கு தொந்தரவு கொடுக்க மாட்டேன், நீ இந்த சத்தியத்தை பண்ணி கொடுத்தால் நான் வெளியே போகிறேன் அப்படிங்கிற சத்தியத்தை நான் பண்ணி கொடுப்பேன் அப்படின்னு வாராகியம்மன் சொல்லியிருக்காங்க. இந்த ரெண்டு பேர்த்துக்குள்ளேயே உடன்பாட்டை ஏற்பட்டு தான் வாராகியம்மன் வெளியில் போயிருக்காங்க. ஆனால் வாராகியம்மனுக்கு செய்து கொடுத்த சத்தியத்தை மீற தயாரான தங்கம்மாள் இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த புரோகிதர், நான் அந்த சத்தியத்துக்கு ஆளாக மாட்டேன், நான் கண்டிப்பாக பழி வாங்குவேன், எல்லார்த்தையும் கொலை பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு அதிர்ச்சி அடைந்த புரோகிதர் உடனே அரசரை நோக்கி போகிறாங்க. அரசர்கிட்ட விஷயத்தை சொல்கிறாங்க, இந்த ஆத்மாவை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அறையில் சமைக்க யாருமே தயாராக இல்லை அப்படிங்கிற முடிவுக்கு சமையலாளர் எல்லாருமே வந்துடுறாங்க. அந்த சமயத்தில் தான் அரசன் அரண்மனையில் வளர்த்த ஒரு பெண் ராமாயி, அவங்கள பற்றியும் ஒரு கதை வந்து நம்ம சேனலில் போட்டிருக்கோம், அதையும் போய் பாருங்கள். ராமாயி அவர்கள் வந்து ரொம்ப வீரமான பெண், துணிச்சலான பெண், சிலம்பம் எல்லாமே கற்றுக் கொடுத்து ஒரு தைரியமான பெண்ணாக பக்தியுடன் பகபக்தியுடன் வளர்த்த பெண், அரசர் வளர்த்த பெண். அதனால் ராமாயிக்கு கல்யாணம் பண்ணி வச்சதும் அரசர் தான். உடனே அரசர் சொல்கிறாரு, ராமாயை போய் கூட்டிட்டு வாங்க, ராமாயி தான் இனிமேட்டு சமையல் அறையில் சமைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ராமாயி கிட்ட போய் இந்த விஷயத்தை சொல்லும்போது ராமாயி, அரசருக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் அப்படின்னு வந்து அந்த அரண்மனைக்குள்ளே சமையல் அறைக்குள்ளே வர்றாங்க. சமையல் அறைக்குள்ளே யாரும் வரக்கூடாது அப்படின்னு தங்கம்மாள் உத்தரவு போடுறாங்க. அதையும் மீறி நான் தைரியமாக வருவேன், என் உயிரே போனாலும் சரி அரசனுக்காக போகட்டும் அப்படின்னு சொல்லி ராமாயும் ராமாயுடைய கணவரும் ராமாயுடைய மாமியாரும் உள்ளே வர்றாங்க. இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த
தங்கம்மாள், நீங்க அவ்வளவு தூரம் பெரிய ஆளா, உங்களை நான் என்ன பண்ற பாரு அப்படின்னு கோபமா எழுறாங்க. இந்த சமயத்துல ராமாய்க்கு மனம் முடித்தது வந்து அந்த அரண்மனையில இருக்கக்கூடிய ஒரு காவலாளிக்கு தான் மனம் முடிச்சு வைக்கிறாங்க ராமாய்ய அரசர். அதனால அரசர் வந்து சொல்றாரு, நீங்க ரெண்டு பேரும் சமையல் அறையில இருங்க, உங்களுக்கு பாதுகாப்பா வெளியில எல்லாரும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சமைக்க ஆரம்பிக்கிறாங்க தங்கம்மா. தங்கம்மாள் சமைக்க ஆரம்பிக்கும் பொழுது ராமாய் வந்து தடுத்து அவங்க சமைக்க ஆரம்பிக்கிறாங்க. ரெண்டு பேருக்கும் யுத்தம் ஏற்படுது, போராட்டம் ஏற்படுது. அப்போ ராமாய் ஒரு முடிவு எடுக்கிறாங்க, நீ எப்படி என்னை தடுக்கிற அப்படிங்கிறதையும் நான் பார்க்குறேன் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்து ராமாய் வாராகி போற்றி, வாராகி அம்மனே போற்றி அப்படின்னு சொல்லி, வாராகி அம்மனுக்கு உண்மையிலே சக்தி இருந்தா, வாராகி அம்மன் வாக்கை மீறினவளுக்கு சக்தியா, இல்லை வாராகி அம்மனுக்கு சக்தியா நான் பார்க்க போகிறேன். வாராகி அம்மன் உண்மையிலே சக்தி இருந்தால் அடுப்பு பற்றி எரியட்டும், பாத்திரங்கள் தானாக அடுப்பு மேலே அமரட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. பாத்திரம் வந்து அடுப்பு மேலே அமையுது, அடுப்பு எரிய ஆரம்பிக்குது. இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த தங்கம்மாள் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த ஆத்மா வந்து ஆக்ரோஷமாக மேலே வானத்துக்கும் பூமிக்கும் போக ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த ராமாயி, நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, நான் என்னுடைய வேலையை பண்ணுவேன் அப்படின்னு வந்து சமையலை பண்ணி முடிக்கிறாங்க. அப்போ அரசர் சொல்கிறாரு, இதுக்காக தான் ராமாயி நம்ம கூப்பிட்டோம், ராமாயினால தான் இது வந்து இந்த காரியம் வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் அரசர் வந்து, நீ தான் இனிமேட்டு சமையலாரி, இந்த இடத்துல நீங்கள் தான் சமைக்கணும், நீ தான் தைரியமாக இருக்கணும்னு சொல்லி ராமாய்க்கு உற்சாகமும் தன்னம்பிக்கையும் கொடுத்து அரசர் வந்து ஊக்குவிக்கிறாரு. அதே சமயத்தில் புரோகிதர் எல்லாருமே அந்த அரண்மனைக்கு வர்றாங்க. ஒரு 15 புரோகிதர் வந்து அரசர்கிட்ட சொல்கிறாங்க, இதுக்கு மேலே நம்ம விட்டு வைக்க வேண்டாம், இது ராமாய் உயிருக்கும் ஆபத்து வரும், ராமாய் நீங்கள் வளர்த்த ஒரு அண்மையான பெண்மணி, அந்த ராமாயோடைய உயிரை காப்பாற்ற பொறுப்பும் உங்ககிட்ட இருக்குன்னு சொல்கிறாங்க. மக்களும் இதையே அரசர்கிட்ட சொல்லும் பொழுது அரசர் ஒரு முடிவு எடுக்கிறார், என்ன பண்ணலாம் அப்படின்னு புரோகிதர்கிட்ட கேட்குறாங்க. புரோகிதர்கள்லாம் சொல்கிற ஒரே விஷயம், ராமாயை கொண்டு போய் ஊர் எல்லைக்கு அந்த பக்கம் நம்ம கட்டி போடுறோம், கட்டி போட்டு அந்த ஆத்மாவுக்கு மேலே நம்ம ஒரு கட்டணம் எழுப்பி அந்த ஆத்மா வெளியே வராமல் நம்ம பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுக்கிறாங்க. என்ன முடிவு எடுத்தாங்க, எப்படி கொண்டு போய் கட்ட போகிறாங்க அப்படிங்கிறத அடுத்த நிகழ்வில் பார்க்கலாம். அதுவரை உங்களை நிமிர்ந்து விடைபெறுவது நான் உங்கள் கதிர். நன்றி வணக்கம் மக்களை, மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி வணக்கம், பாய்.